செடி வாங்கிறதுக்காக குட்டியாக இருக்கிற ஒரு நர்சரிக்கு போனோம். அங்கே வந்து நிறைய வந்து பூத்து குலுங்கி இருந்தது பூக்கள் எல்லாம். ஆனால் நம்ம அதை வாங்க போகிறதில்ல. ஆனால் ஒவ்வொரு ரோவாக வந்து நாங்கள் விசிட் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா இப்போ தான் எல்லாம் குட்டி குட்டியாக கொண்டாந்து வச்சுருக்காங்க. இன்னும் நாளாகும் இது வந்து இன்னும் நிறைய வரத்துக்கு. இதுலேயும் வந்து பூக்கள் தான் நிறைய இருக்குது. ஒவ்வொருவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகழகா டிக்கான பறிக்கிற மாதிரி. ஆனால் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப பெருசாக இருக்குது. மேலெல்லாம் ஹேங் பண்ணி விட்டுருக்குறாங்க. இந்த சவுண்டு வந்து வந்துகிட்டே இருக்கிறது என்னென்னா ஹீட்ரு போட்டு வச்சுருக்காங்க. இந்த செடியெல்லாம் குளிரில் சாகாமல் இருக்கிறதுக்காக ஹீட்ரு போட்டு வச்சுருக்காங்க. அதுதான் அந்த வந்து சவுண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக எல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த ப்ரைஸ் டேக்கெல்லாம் பார்த்தா தான் ஐயோ இவ்வளோ காசா அப்படின்னு. இந்த சைடில் இருக்குது பாருங்கள், அதுதான் ஹீட்ரு. அதுதான் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த சத்தம் இருக்குது. இப்படி இதெல்லாம் நம்ம வந்து சும்மா விசிட் பண்ணது தான், வாங்கலாம் இல்லை, சும்மா விசிட் பண்ணது தான். இந்த பூச்செடியெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கே, அதைத்தான் ஃபீல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் உள்ளே போனது தான். இங்கே வந்து ட்ரேயெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போக முடியாது, வெளியவே நிறுத்திட்டு நம்ம தேவையானது எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சுக்க வேண்டியது தான். ஸோ இங்கேயும் நல்லா ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க செடியெல்லாம், கலர் கலராக பார்க்க அழகாக தான் இருக்குது. காசை பார்த்தா தான் ஓ இவ்வளோவா அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த செடியெல்லாம் வாங்கிட்டு போய் இந்த ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆனது உடனே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சம்மரில் இருக்கும், அதுக்கப்புறம் வின்டர் வரும்போது அது செத்து போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷமும் புதுசாக இதே மாதிரி வாங்கி வைப்பாங்க. நம்ம வந்து இந்த மாதிரியான பூச்செடியெல்லாம் வாங்காமல் இந்த மாதிரி சில்லி, அதுக்கப்புறமா தக்காளி இந்த மாதிரி மட்டுமே வாங்கிறதுக்காக போனோம். இது வந்து பின்னாடி பெரிய பெரிய மரம்லாம் இருக்கும். இங்கே வந்து இங்கேயே பர்மனண்ட்டாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அமெரிக்கன்ஸ் எல்லாம் வந்து இதை வாங்கி இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்ததுன்னா பேக் யார்டில் வச்சுப்பாங்க. நமக்கு வந்து இதெல்லாம் எட்டாத தூரம் தான். ஆனால் பார்க்கலாம், ஓ இவ்வளோ அழகழகாக இருக்கே, இதை நம்மளும் வச்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது வந்து ரொம்ப பெருசு பெருசாக வர்றதுனால நமக்கெல்லாம் இது ஒத்து வராது. இதை சுற்றிட்டு அப்படி கலப்பாயிடுச்சுன்னா இந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திரும்ப எந்திரிச்சு போய் பார்க்கலாம். அந்த மாதிரியான வசதியெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து அடுத்த சைடுக்கு போயிட்டு அந்த வியூ பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே உட்காந்துக்கலாம், டயர்ட் ஆகிடுச்சுன்னா. பார்த்தீங்கன்னா பெரிய 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 செடியாக தான் இருக்கும் எல்லாமும்.
எல்லாமே பார்க்குறதுக்கு ஆசையாக தான் இருக்குது, வாங்கி வைக்கணும்ன்ட்டு. நம்ம இன்னையே சொன்ன மாதிரி நம்ம இதை பார்க்க தான் முடியும், வாங்கி நம்ம வீட்டில் வைக்க முடியாது, அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. பிரஜித்துக்கு இந்த மாதிரி வாக் பண்ணுறது, இந்த மாதிரி நர்சரி போகிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு ஆசை என்ன ஆசை, ஃபார்மிங் பண்ணணும், நம்ம கிரீன் ஹவுஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இதுவும் வந்து அங்கே பாருங்கள், அந்த ஃபேன் சுற்றுது, இந்த ஹீட்ரு போட்டது. இங்கே தான் வந்து நாங்கள் அந்த டொமேட்டோ செடியெல்லாம் வாங்கினோம். ஃபஸ்ட்டு இங்கே நர்சரி வந்துட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கார்டனை க்ளீன் பண்ணுறதுக்காக இங்கே வந்தோம். இங்கே வந்து பார்த்ததில் கொஞ்சம் கண்ணுக்கு அழகாக இருந்ததுனால இதையும் ஒரு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம திங்ஸை வாங்கிட்டு போகும்போதும், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரம் பாருங்கள், இதெல்லாம் $8, குட்டியாக இருக்குது ஆனால் அது $8. எல்லாம் வாங்கணும்னு ஆசை அவருக்கு, பிரஜித்துக்கு. இதை வாங்கலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், அதை வாங்கலாம். நமக்கு இடம் தான் இல்லை வைக்கிறதுக்கு, அதனால் நமக்கு எதுவும் வைக்க முடியுமோ அதை மாதிரி பார்த்து. இங்கே பாருங்கள், இதெல்லாம் டேக் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் இன்னுமே வைப்பாங்க நிறைய செடி. இந்த இதெல்லாம் சும்மாவே இருக்குது, இது கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுடுவாங்க. இங்கே இருக்க ட்ரேவை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து வாங்குகிற திங்ஸ் இதில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்காக இது இங்கே வச்சுருக்காங்க. நம்ம வாங்கினது 4 செடி தான், ஆனால் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ட்ரே எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்க. இங்கெல்லாம் இருக்கிறது பாட்டு, அழகழகாக அழகழகாக பாட்டு இருக்குது. எல்லாமே விலை ஜாஸ்தி தான். பாட்டெல்லாம் வாங்கினீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப விலை தான். இங்கே வந்து உள்ள வந்து செட்டுக்குள்ள இதெல்லாம் வந்து இருக்கு. இந்த என்ட்ரன்ஸில் எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டால் வெளியே வரத்துக்கு மனசே வராது, அந்த மாதிரி நிறைய செடியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது நம்ம கார்டன், இதை வந்து எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் மெஸ்ஸாக, போன வருஷம் சம்மரில் பண்ணது, இப்போ ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பூண்டெல்லாம் பிடுங்கிட்டு, புல் எல்லாம் பிடுங்கிட்டு திரும்ப செடி வைக்கணும். அதனால் இதை க்ளீனப் பண்ணுறதுக்காக நாங்கள் முன்னாடியே போய் செடி வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து கிச்சன் வேஸ்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லா கிச்சன் வேஸ்ட்டும் டெய்லியும் பண்ணுறதையும் இங்கே போட்டுருவேன் மண்ணில். அதுக்கப்புறமா செடி வைக்கும்போது அது மண்ணோட மண்ணாக கலந்து உரமாயிடும். இது வந்து ஆர்கானிக் உரம். இது எல்லாம் தான் இப்போ க்ளீன் பண்ண போகிறோம்.
இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் வீடியோ தான். இந்த 3 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ண வேலையை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் மண் எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே எல்லாம் போட்டு பாட்டில் ரொப்பி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா கிச்சன் வேஸ்ட்டு, ஆல்ரெடி நாங்கள் போட்டு வச்சது. இதை வந்து நாங்கள் இப்போது மண் போட போகிறோம். டெய்லி யூஸ் பண்ணுற கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் இதில் கிடக்க பாருங்கள். கருவேப்பிலை பீல் பண்ணது, தக்காளி பீல் பண்ணது, கருவேப்பிலை, முட்டை, அப்புறமா தோல் உரித்தது, இந்த காயிலிருந்து இதெல்லாம் கிடக்குது. இதில் வந்து இப்போ புது மண்ணும் ஆட் பண்ண போகிறோம். இந்த மண் இது மேலே போடும்போது இன்னமும் வந்து அதெல்லாம் மக்கி உரமாயிடும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா மண்ணோட மண்ணாக மக்கிடும், நல்லா உரமாயிடும். இது எல்லாம் கிச்சன் வேஸ்ட்டு வந்து வெளியே வைக்கும்போது தான் நான் போடுவேன். உள்ளே வச்சு இருக்கும்போது போட்டோன்னா பூச்சி வந்துடும். அதனால் கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் வெளியே வெயிலுக்கு வந்ததுக்கப்புறமா தான், செடி வெயிலுக்கு வந்ததுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம். செடியை வச்சாச்சு, அதுக்கு தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ ஃபினிஷிங் டச் முடிச்சிட்டோம். தேவையில்லாதெல்லாம் வெட்டிட்டு புது செடியெல்லாம் வச்சுருக்கோம். இந்த பக்கம் ஆல்ரெடி விண்டர்லேயே வந்து இந்த செடியெல்லாம் இருந்தது தான், இந்த புதினாவும் லெமனும். ஸோ இது தான் நம்மளோட குட்டி கார்டன். இதை பார்க்கும்போது ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டெய்லி வந்து இது கூட பேசுறது, தண்ணி ஊற்றுறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபீல். நிறைய வைக்கணும்னு ஆசை, இடம் இல்லை. ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு செடியும் வந்து ஒவ்வொரு குழந்தை மாதிரி பத்திரமா பத்திரமா பார்த்து பார்த்து அதை பாதுகாப்பு பண்ணிட்டு வரோம். ஸோ இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே இருங்க, நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை. நன்றி.